இராக்கினுடைய பக்தாத் ஒரு இறைச்சிக்காரர் இருந்தார். காலையில் தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்திருப்பார். அவருக்கு ஒரு 4-5 குழந்தைகள் உண்டு, மனைவி. அமைதியான ஒரு மனிதர், யாரோடையும் எந்த வம்புக்கும் செல்ல மாட்டார். கத்திகளை எடுத்துக்கொண்டு ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு செல்வார். ஆடுகளை அறுத்துவிட்டு ஃபஜ்ரினுடைய தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு ஆட்டினுடைய அந்த கறியை உரித்து நகரத்திற்கு கொண்டு வந்து வித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைச்சி வியாபாரி. ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் எப்பொழுதும் அவர்களுடைய ஆதத் வழக்கமாக கத்தி எடுத்துட்டு வயக்காட்டுக்கு செல்கிறார். ஆட்டு மந்தைகள்ல ஆடை பிரிச்சு அறுத்துட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அசரீதியான ஒரு சப்தம், கொல்லாதீர்கள் என்னை கொல்லாதீர்கள் என்பதாக ஒரு சப்தம். சப்தம் வந்த இடத்துக்கு போய் பார்க்கிறாரு, ஒருவன் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டு கிடக்கிறார். அவன் வயிற்றுல குத்தப்பட்டு இரத்தங்கள் வெளியேற்றப்பட்டு மரணித்து செத்து கிடக்கிறான். இவர் அப்படி மெய்மறந்து இவனை யார் கொண்டிருப்பார்கள் என்று சுத்தி கித்தி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு விட்டார்கள். இவரினுடைய கையில கத்தி இருக்கு, ஆட அறுத்த கத்தி, இவர் மேல் ஃபுல்லா ரத்தம். உடனே மக்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையும் இல்லை, இவர் இப்படிப்பட்ட நபரும் அல்ல. ஆனால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. முஷூர்பா போலீஸ் அதிகாரிகள் வருகிறார்கள், இவரை கைது பண்றாங்க. ஏன்னா இவர்கிட்டதான் கத்தி இருக்கு, இவர் உடம்புதான் ரத்தம் இருக்கிறது, செத்து கிடக்கிறான் ஒருவன். அப்படி ஆனால் யார் கொலை செய்திருக்கிறேன்? அவர் சொல்றாரு, இல்ல அது எனக்கு தெரியாது, நீதிமன்றத்தில் நிப்பாட்டப்படுகிறது, எனக்கு தெரியாது, நான் இதை செய்யவில்லை என்பதாக எவ்வளவோ பேசி பார்க்கிறார். நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் தலீல் ஆதாரங்களை கொண்டு தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்படியானால் நீ செய்யவில்லை என்று சொன்னால் யார் செய்தது? இதை செய்ததற்கான தடயங்கள் உன்னிடத்திலே அத்தனை தடயங்களும் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு பக்தாதினுடைய நீதிமன்றம் மரண தண்டனை என்பதாக நாளைய முகாவினுடைய நேரத்தில் இவரினுடைய கழுத்துகள் பகிரங்கமாக அறுத்து எறியப்பட வேண்டும், இவருக்கு மரண தண்டனை என்பதாக தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. மறுநாள் முகா நேரம் கைகள் கெட்டப்பட்டு பக்தாதினுடைய வீதிகளுக்கு கொண்டு வரும் பொழுது எல்லோரும் நின்று அழுகிறார்கள். குறிப்பாக அவனுடைய பச்சிலம் குழந்தை எல்லாரும் அழுகுறத பார்த்த உடனே, அவன் குழந்தை அழுகுறத பார்த்த உடனே அந்த இறைச்சி வியாபாரி ஒரு வார்த்தை சொன்னார், எனக்காக அழாதீர்கள், உண்மையில் நான் இந்த தவறை செய்யவில்லை, நான் எவனையும் கொலை செய்யவில்லை, ஆனால் சாகுவதற்கு தகுதியானவன் தான் இன்றைய தினம் சாக போகிறான். 20 வருடத்திற்கு முன்னால் நான் இந்த ஊர் எனக்கு சொந்த ஊர் அல்ல, கூஃபா தான் என்னுடைய சொந்த ஊராக இருந்தது, 20 வருடமாகத்தான் நான் பக்தாதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 20 வருடத்திற்கு முன்னால் நான் ஒரு படகோட்டி, என்னுடைய தகப்பன் ஒரு படகோட்டி, யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே இக்கரையில் மக்களை ஏற்றி கொண்டு அக்கரையிலே நான் மக்களை இறக்கி விடுவேன், இராக்கினுடைய நதி, இதுதான் என் தகப்பனினுடைய தொழில், தகப்பன் மரணித்தார், படகு எனக்கு உரிமையானது, எனது தகப்பனினுடைய தொழிலை நான் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு அழகான பெண் என்னுடைய படகிலே வந்து அமர்ந்தார். யூப்ரட்டிஸினுடைய கூஃபாவினுடைய இக்கரையில் இருந்து அவளை அக்கறைக்கு நான் இறக்கி விடும் பொழுது அவள் என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக வந்து அமர்ந்து கொண்டால் அவள் மீது எனக்கு ஒரு நேசமும் மோகமும் வந்து விட்டது. அவள் முகவரியை தேடி அவள் வீட்டுக்கு நான் சென்றேன். நல்ல அவர் சொல்கிறார், நல்ல ஆடைய கடையில வாங்கிட்டு அணிந்து கொண்டு அவர் வீட்டை தட்டின ஒரு முதியவர் வந்து கதவை திறந்தார். நான் சொன்னேன், உங்கள் மகளை நான் பார்த்தேன், எனக்கு பிடித்திருக்கிறது, உங்கள் மகளை எனக்கு மனம் முடித்து வையுங்கள். அப்பொழுது அந்த முதியவர் கேட்டார், நீ யார், என்ன தொழில் செய்கிறாய்? நான் சொன்னேன், படகோட்டியினுடைய மகன் என்பதாக நான் சொன்னேன், நான் இப்பொழுது படகோட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மகளை உங்களுக்கு மனம் முடித்துக் கொடுப்பதற்கு எனக்கு சம்மதம் இல்லை, அதனால் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்பதாக என்னை அவர் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிவிட்டார். காலம் உருண்டோடுகிறது. இது போன்ற ஒரு மகிழ்வினுடைய நேரம், சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண் கையில குழந்தையோடி அந்த படகுல வந்து அமருகிறார். தூரத்துல வரும்பொழுதே பார்க்கிறார், படகுல வந்து அமரும் பொழுது அவர் கண்டுகொண்டார் தன்னுடைய பழைய நேசத்திற்குரியவர் என்பதாக. கேட்கிறார், தா என்னை தெரியுதா உங்களுக்கு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அவர் சொன்னால், ஆரிஃப் எனக்கு தெரியுது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது, ஒரு நாள் என்னை நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து மனம் முடிப்பதற்காக பெண் கேட்டீர்கள் அல்லவா? ஆம், நான் தான். இப்பொழுது அந்த சூரியன் மறைகிறது, இருள் கப்ப ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை அந்த நபர் என்ன செய்யறான், படகோட்டி பிடுங்கி அந்த புள்ளை என்ன செய்யறார் அப்படின்னு சொன்ன அந்த தண்ணியில முக்குறாரு, தலை கழுத்து வர அவர் சொல்கிறார், இன்றைய இரவு நீ என்னோடி சயனிக்க வேண்டும், என்னோடி நீ தவறு செய்ய வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் இந்த குழந்தையை நான் கொலை செய்து விடுவேன், முக்கி சாகடித்து விடுவேன். தாய் பதற்றத்தில் குழந்தையை பாதுகாப்பதற்காக மேலே பாய்கிறார், அவனை அடிப்பதற்காக சண்டையிடுவதற்காக பாய்கிறார், ஓங்கி தாயை தள்ளுகிறான், தலை மண்டையிலே முட்டுகிறது, அந்த இடத்திலேயே தாய் மரணிக்கிறார். குழந்தையை முக்கி சாகடித்து விட்டு படகு கவுத்தி போட்டாரு, சொல்ல வெளியில வந்து சொல்றாரு, படகு ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம் திடீரென்று சூழல் மாறியது, படகு கவிழ்ந்தது, தாய்க்கும் சேய்க்கும் நீச்சல் தெரியாது, ஆதலால் அவர்கள் மரணித்து விட்டார்கள். நானுமோ படகோட்டியினுடைய மகன், காலம் காலமாக யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் மிதக்கக்கூடியவன், எனக்கு நீச்சல் தெரிந்தது, ஆதலால் நான் தப்பித்து விட்டேன். உலகம் அனைவரும் நம்பினார்கள்.
யாரும் மறுக்கவில்லை. பேசிய வார்த்தை மிக தெளிவானது. மிக தெளிவாக ஆதாரத்தை கொண்டு வந்து வைத்தார். உலகமே நம்பியது, கூஃபா நகரமே நம்பியது. ஆம், உண்மைதானே. அவர்களுக்கு நீச்சல் தெரியவில்லை, ஆதலால் மரணித்து விட்டார்கள். படகோட்டிக்கு நீச்சல் தெரிந்தது, ஆதலால் தப்பித்து விட்டார். அதற்கு பிறகு அந்த படகோட்டி சொல்றாரு, அதுக்கு பிறகு எனக்கு அங்கே இருக்க மனசில்லை, அந்த படகை வித்துட்டு பக்தாதுக்கு வந்து இறைச்சி கடை நடத்தி 20 வருஷ காலம் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லோரும் மறந்தார்கள் என்று நான் நினைத்தேன். அதான துஸ்ஸமா, வானத்தில் ஒரு நீதிபதி இருக்கிறார், அவன் எப்பொழுதும் மறக்க மாட்டான். நான் இந்த கொலையை செய்யவில்லை, இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் 20 வருடத்திற்கு முன்னால் நான் ஒரு அநீதம் செய்தேன் அல்லவா, அல்லாஹ் இப்பொழுது அந்த அநீதத்திற்கு என்னை பிடித்திருக்கிறான். அன்று செய்த ஒரு பாவத்திற்கு அல்லாஹ் அன்றைக்கு கணக்கு எடுத்தான், இன்றைக்கு கணக்கு தீர்த்திருக்கிறான்.